அன்பிற்கும் வணக்கம். அண்மையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் திமுகவின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி. அப்போது பேசிய அவர், நாம் ஏதாவது பேசினால் அதனை திரித்து கூறுவார்கள். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் வரும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்போது ஆளுநர் எந்த நிலைக்கு ஆளாவார் என்பது தெரியும். புரட்சி தமிழர் என எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டம் கொடுத்துள்ளார்கள். இது எம்ஜிஆர் ஒரு மலையாளி, ஜெயலலிதா ஒரு கன்னடத்தவர் என எம்ஜிஆர் ஜெயலலிதாவை காட்டி கொடுப்பது போல் உள்ளது. நீட் வந்ததற்கு காரணமே எடப்பாடி தான். அதிமுகவை அழிக்க நாங்கள் நினைக்கவில்லை. அவங்க எங்கள் பங்காளி, நாங்கள் எல்லாம் ஒரே பிராண்டு. அதிமுகவை எதிர்க்க எந்த கட்சியாலும் நபராலும் முடியாது என எடப்பாடி பழனிசாமி பேசுவது நகைச்சுவையாக உள்ளது. பாஜக தான் எங்கள் பகையாளி, எதிர்காலத்தில் அதிமுகவினர் வந்து எங்களோடு இணையவும் வாய்ப்புள்ளது என தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஒழிக்க முடியாது, அது பிஜேபிக்காருக்கும் அண்ணாமலைக்காருக்கும் நாங்கள் அவங்களை அழிக்கணும்னு நினைச்சதே இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பங்காளியும் தான் நான் சொல்கிறேன், பகையாளி பிஜேபி தான். நான் பல கூட்டங்களும் இப்போ இல்லை, பல முறையாக சொல்லியிருக்கேன், அதிமுக என்பது எங்கள் பங்காளி, அதனால் நாங்கள் அவங்கள அழிக்க வேண்டியது. அவங்க எங்களோட வரப்போகிறவங்க தானே, வரப்போகிறவங்க தானே பிற்காலத்தில், இல்லை நாங்கள்லாம் ஒரே பிராண்டு தானே. காலம் வரும், போகிற போக்கை பார்த்தா அவங்க இணைய வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். அவங்க கொடுக்குற டெல்லியிலேருந்து ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு வர்றது பார்த்து எவ்வளோ நாள் தான் தாங்க, படிவேறு சொன்னக்காக தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறேன்டா, ரொம்ப நல்லவன் சொல்ற கதையே இருக்குது எடப்பாடியினுடைய நிலைமை. அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் தாங்கிக்கிட்டே இருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரே, திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்று. எனவே திமுகவும் அதிமுகவும் இணைவது நல்லதுதான். திராவிடத்தை மொத்தமாக முடித்துவிட தமிழர்களுக்கு அதுவே நல்ல வாய்ப்பு. திராவிட விடியல் முடியட்டும், தேசிய விடியல் பிறக்கட்டும். நன்றி.